காளான் பிரியாணி தான் பார்க்க போறோம். மட்டன் சுவையில காளான் பிரியாணி செய்ய போறேன். இது தேவையான பொருள் பார்க்கலாம். பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், 4 மீடியம் சைஸ்ல தக்காளி எடுத்திருக்கேன், 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 1 பாக்கெட் காளான் எடுத்துருக்கேன், அரிசி தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கேன், வீட்டில் வடிக்கிற அரிசி தான் எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், பிரியாணி மசாலா, நெய், கரம் மசாலா, தயிர் பாக்கெட்டு, புதினா, கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன், 2 எம்சம் மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். செய்ய வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. நான் குக்கரில் தான் நீங்கள் செய்ய போகிறேன். குக்கரை அடுப்பில் வச்சாச்சு, நல்லா சூடு இறக்கும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதோட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் எண்ணெய் காயட்டும். சோம்பு, பட்டை, இலை, பூ எடுத்து வச்சிருக்கேன், 2 கிராமு, 2 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிட்டு போட்டுக்கலாம். பொரிஞ்சாலும் நல்லா வாசமா இருக்கும். நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கட்டும், பொன்னிறம் ஆகட்டும். வதந்ததுக்கு ரெண்டு உப்பு போட்டுக்குவோம். வெங்காயம் சீக்கிரம் வதந்ததுக்காக ரெண்டு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கணும், பச்சை வாசம் போடுறது நல்லா வதக்கணும். ஒரு கை புடி புதினாவும் எடுத்துக்கணும், ஒரு கை புடி கொத்தமல்லி போடுவோம். இது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினாவும் நல்லா தக்காளி பச்சை மிளகாயம் போடுவோம். தக்காளி போடுறப்ப பச்சை மிளகாய் போடுங்க, இல்லாட்டி கரைஞ்சி நிற்கின்றப்ப தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிட்டு காளான போட்டுடுவோம். நான் 1 பாக்கெட் காளான் வச்சுருவேன். இது அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கரம், இது பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள்,
ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா போடு. நல்லா பச்சை வாழை போக நல்லா வரும். நல்லா வெந்துட்டு அரை பைட்டு தயிர் ஊத்திக்கலாம். அது முடி எண்ணும் ஒன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும். காலம் எப்படி இருக்கு பாருங்க. நல்லா வந்துட்டு இப்ப தண்ணி ஊத்திடலாம். இதுல நான் மூன்றரை டம்ளர் தண்ணி ஊத்திடுவோம். ஏழரை டம்ளர் தண்ணி ஊத்திடுவோம். தண்ணி ஊத்தி இதுல மூன்றரை டம்ளர் அரிசி எடுத்துருங்க. ஏழு டம்ளர் தண்ணி எடுத்துருங்க. இதில் ஊற்றிடுவோம். நீ உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். சில அரிசி சீக்கிரம் வந்துடுங்க, சில அரிசி லேட் ஆகும். போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் போட்டுக்கணும். கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கினப்ப நம்ம உப்பு போட்டால் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு வரப்பெல்லாம் செட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தூக்கலாக இருந்தாலும் பிரியாணி நல்லாயிருக்கும். உப்பு கொஞ்சம் மூடிய போட்டு மூடிடுறேன். ஒரு விசில் வரணும். ஒரு விசில் வந்தானே உங்கள்கிட்ட காட்டுறேன். விசில் வந்துட்டு விசில் அடங்கட்டும். உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். விசில் அடங்கிட்டு இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். சோறு குழையவே இல்லை பாருங்க. சூப்பராக இருக்கு பிரியாணி. வாசனை மூக்க தொலைக்கு. நெய்ய கொஞ்சம் ஊத்தி வாசமா இருக்கும். இதே மாதிரி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.